பேரன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வீரக்குறிச்சி புனித அந்தோணியார் திருத்தலத்திலிருந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய சிந்தனைக்காக நம்ம கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி யோவான் எழுதிய நற்செய்தி முதல் அதிகாரம் 35 முதல் 42 வரை உள்ள இறை வசனங்கள் நமக்கு இன்றைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்கள் நாம் பார்த்தோம் என்றால், திருமுழுக்கு யோவானுடைய சீடராக இருக்கக்கூடிய அவர்களிடம் திருமுழுக்கு யோவான் இயேசுவை சுட்டி காட்டுகிறார். இவர்தான் கடவுளுடைய செம்மறி என்று சுட்டி காட்டுகிறார். அவரிடம் இருந்த இரண்டு சீடர்கள், யார் இவர், கடவுளுடைய செம்மறி என்று இவர் சொல்கிறாரே அப்படி என்று சொல்லி அவர் பின்னாலேயே போக ஆரம்பிக்கிறார்கள். அப்படி போகும்போது தான் ஆண்டவர் இயேசு திரும்பி பார்த்து, நீங்கள் என்ன தேடுகிறீர்கள், யாரை தேடுகிறீர்கள் என்றெல்லாம் கேட்கிறார். அப்பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள், ரபீன் எங்கே தங்கியிருக்கிறீர் என்ற கேள்விக்கு ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார், வந்து பாரும், வந்து பாருங்கள். இந்த வார்த்தையே அழகாக இன்றைக்கு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, வந்து பாருங்கள். இந்த வந்து பாருங்கள் என்ற வார்த்தையை தான் இன்றைக்கு நம்ம சிந்தனைக்கு எடுத்திருக்கிறோம். இதில் மூன்று முக்கியமான காரியங்கள் இந்த நற்செய்தி பகுதியில் வெளிப்படுகிறது. வந்து பாருங்கள் என்றால் சென்றார்கள், அவரோடு இருந்தார்கள், திரும்ப வந்தார்கள், இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்போது ஏறக்குறைய மாலை 4 மணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரோடு தங்கினார்கள் என்று இந்த செய்தி இருக்கிறது. இதில் மூன்று விஷயங்கள் நாம் பார்க்க வேண்டும். ஒன்று, இந்த இரண்டு சீடர்களும், அதிலே ஒருவர் அந்திரையா என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொருவர் நற்செய்தி எழுதிய யோவான் தான் என்று சொல்லுகிறார்கள். என்றால் அந்த நேரம் காலம்லாம் கரெக்ட் சரியாக எழுதுகிறார். அவர்கள் அந்த மாலை 4 மணி என்று அவர் சொல்லுகிறார். அவர் தங்கியிருந்த நேரம் எல்லாவற்றையும் அவர் சொல்லுகின்ற பொழுது அந்த பாங்கை பார்க்கின்ற இவர் தான் இன்னொருவர் என்ற அந்த கருத்தை சொல்லுகிறார்கள் வியோலி அறிஞர்கள். எனவே இந்த இருவரும் தான் அவரோடு சென்றார்கள், தங்கினார்கள், திரும்ப வந்தார்கள் என்று பார்க்கிறோம். என்ன நடந்தது என்று பார்த்தோம் என்றால் மூன்று காரியங்கள். முதல் காரியமாக இவர்கள் இயேசுவின் பால் ஈர்க்கப்பட்டார்கள் முதலாவதாக. இரண்டாவதாக அவர்களை இயேசுவை அறிந்து கொண்டார்கள். மூன்றாவதாக இயேசுவை அறிவித்தார்கள். இந்த மூன்று தான் அந்த பகுதியில் மிக அழகாக இருக்கிறது. இயேசுவை வந்து திருமுழுக்கு யோவான் சுட்டி காட்டினார், இவர் தான் கடவுளுடைய செம்மறி என்று. ஆனால் அவரை பார்த்தவுடன் இவர்களுக்கு ஏதோ ஒன்று தோன்றி இருக்க வேண்டும். அவருடைய முகம், அவருடைய பாவனை, அவருடைய பேச்சு, அவருடைய ஸ்டைல், ஏதோ ஒன்றை அவர்களுக்கு ஈர்த்திருக்க வேண்டும். ஏதோ ஒன்று தெய்வீகத்தன்மை அவரிடம் இருக்கிறது. ஏதோ ஒன்று நம்ம இழுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏதோ ஒன்று வசீகரம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஒரு தெய்வீகம் அங்கே இருக்கிறது என்பதை அவர்கள் ஏதோ ஒன்றை அவர்களிடம் இருந்து இழுத்திருக்கிறதா, இழுத்துட்டு போகுது. அதனால தான் பின்னாடியே போகிறாங்க. அப்பொழுது இயேசு திரும்பி பார்த்து, என்ன தேடுறீங்க, யாரை தேடுறீங்கன்னு கேட்குறாரு. அப்போ முதலாவதாக அவர்கள் ஈர்க்கப்பட்டார்கள். இந்த ஈர்ப்பிற்கு இயேசுவினுடைய அந்த தெய்வீக அந்த நிலை தான் காரணம் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக அவரோடு தங்கினார்கள், வந்து பாருங்கன்னு சொன்னார். அவர் எதுவும் கேட்கல, நேராக அவரோடு போனாங்க. அவர் சொன்ன அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்பது, நீ எங்கே தங்கியிருக்கிறீன்ற கேள்விக்கு நான் அங்கே தங்கியிருக்கேன் இங்கே தங்கி எதுவுமே அவர் சொல்லலை, வந்து பாருங்கள் என்று சொன்னார். அப்படி என்றால் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவரோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்றால் அவரோடு தங்க வேண்டும். போய் தங்கினாங்க. அவர் என்ன பேசினார் என்று கேட்டார்கள். அவர் எப்படி இருந்தார் என்று பார்த்தார்கள். அவர் என்ன சொன்னார் என்று கேட்டார்கள். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு அவர்கள் இயேசுவை அவர்களுக்கு மிக மிக பிடித்து போனது. அதனால தான் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டாங்க. வந்தவர்களை திருப்பி ஆண்டவர் இயேசு வந்து திரும்பவும் என்ன சொல்கிறாரு, என் பின்னே வாருங்கள். முதல்ல வாங்க பாருங்கன்னு கூப்பிட்டாரு. அடுத்ததாக வலையில் வலை வீசி கொண்டிருந்த பொழுது, வாருங்கள் திரும்பவும் வாங்க, மனிதரை பிடிக்க போறாக்கும் என்று சொன்னார். ஆண்டவர் பல இடங்களில் சொல்கிறாரு, என் பின்னே வாருங்கள், என் பின்னே வாருங்கள், என்னோடு வாருங்கள், வந்து பாருங்கள், சுமை சுமந்து சுதந்திருப்பவர்களே எல்லோரும் மீனிட பாருங்கள். வார்த்தையை திரும்பி திரும்ப அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கார். பல இடத்துல சொல்கிறத நான் பார்க்குறோம். அப்போ வந்து பாருங்கள், வாங்க வாங்க என்று சொல்லுகின்ற பொழுதெல்லாம் அவரை பற்றி அறிந்து கொள்வதற்கான ஒரு வழியை அவர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அவருங்க என்ன நினைத்தார்கள் என்றால், அங்கே சென்றவுடன் தான் இது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. இயேசுவோடு இருப்பது என்பது பல்வேறு காரியங்களை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். அந்த உணர்ந்து கொண்டதனுடைய வெளிப்பாடு தான் அந்திரையா வந்த பிறகு தன்னுடைய சகோதரர் சீமோனை கூப்பிட்டு போகிறார். நான் போனேன்,
தங்கியிருந்தேன், அவரை பார்த்தேன், அவர் பேசினதை கேட்டேன், அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நான் பார்த்தேன், நீயும் வா. நான் மெசியாவை கண்டு கொண்டேன், நான் கடவுளுடைய அந்த மகனை கண்டு கொண்டேன், ஒரு தெய்வீகத்தை இங்கே கண்டு கொண்டேன், எனவே அதை அனுபவிக்கணும், நீயும் வா என்று அந்திரையா வந்து சீமோனை கூப்பிட்டு போகிறத நான் பார்க்குறேன். அப்போ இந்த மூன்று காரியங்கள் இந்த சீடர்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதை பார்க்குறோம். முதலில் ஈர்க்கப்படுகிறார்கள், அடுத்ததாக அவரை அறிந்து கொள்கிறார்கள் கூட இருந்து, மூன்றாவதாக இந்த அறிந்து கொண்ட விஷயத்தை இன்னும் பலருக்கு அறிவிக்கிறார்கள். அதனால தான் சீமோனை அவர் கூப்பிட்டு கொண்டு செல்லக்கூடிய இந்த காரியத்தை நாம் பார்க்குறோம். எனவே இயேசு எல்லோரையும் நமக்குமே என்றது வர அழைப்பு தான் கொடுத்து கொண்டே இருக்கிறார். வந்து பாருங்கள், வாருங்கள், என்னிடம் வந்தால் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும், என்னிடம் வந்தால் நான் உங்கள் வாழ்க்கையில் மறைந்திருக்கக்கூடிய காரியத்தெல்லாம் வெளிப்படுத்துவேன், என்னிடம் வந்தால் நான் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியவராக இருப்பேன், என்னிடம் வந்தால் நான் உங்களுக்கு மன்னிப்பை கொடுக்கக்கூடியவனாக இருப்பேன், என்னிடம் வந்தால் நான் உங்களுக்கு தேவையான ஆசிரியை கொடுக்கக்கூடியவனாக இருப்பேன். எனவே இதைத்தான் ஆண்டவர் என்று இன்றைக்கு நமக்கு சொல்லிக்கொட்டே இருக்கிறார். எனவே அவர்தான் உண்மையான கடவுளுடைய செம்மறி, அவர்தான் உண்மையான கடவுளுடைய மகன், அவர்தான் மெசியா என்ற அந்த உண்மையை நாம் வெறுமனே அறிக்கையிடுவதால் மட்டுமே நாம் இயேசுவை அறிந்து கொள்ள முடியாது. இந்த கம்மன் சி என்று சொந்து பாருங்கள் என்று சொல்கிறார் அல்லவா, அவரோடு நாம் எவ்வளவு நேரம் இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு நேரம் இயேசுவோடு இணைந்திருக்கிறோம், நம்முடைய தனிப்பட்ட ஜபத்திலோ அல்லது குழு ஜபத்திலோ நாம் இணைந்திருக்கக்கூடிய நேரங்கள் எவ்வளவு, இயேசுவோடு நாம் அதிகமாக நெருக்கமாக மாற மாற அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பலவற்றை வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அந்த சீடர்கள் தங்கள் வாழ்க்கையிலே உணர்ந்து கொண்டார்கள், அனுபவித்தார்கள், அந்த அனுபவத்தை பிறருக்கும் சொன்னார்கள். எனவே அந்திரையா தன்னுடைய வாழ்க்கையிலே பார்த்துக்கிட்டே இருக்கோம், இயேசுவை பிறருக்கு சொல்லக்கூடிய அந்த பணியை செய்து கொண்டே இருப்பார், இயேசுவை அறிமுகப்படுத்தக்கூடிய வேலையெல்லாம் செய்து கொண்டே இருப்பார். இன்றைக்கும் பார்க்குறோம், சீமோன் அவர் சகோதரரை அழைத்துட்டு வர்றார் இயேசுகிட்ட. அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா 5000 அப்பம் பழுகின்ற நிகழ்ச்சியிலே ஒரு சிறுவனிடம் 5 அப்பம் 2 மீன்கள் இருக்கிறது என்று சொல்லி அவனை கூப்பிட்டு இயேசுகிட்ட போவார். கிரேக்கர்கள் வந்து இயேசுவை பார்க்க வருகின்ற போது அவரை அழைத்துக்கிட்டு பிலிப்பு வழியாக இயேசுகிட்ட போவார். இப்போ எல்லோரையுமே வந்து இயேசுவை அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த வேலையை வந்து அந்திரையா செய்து கொண்டே இருப்பார். அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, தான் பெற்ற அந்த அனுபவத்தை, தான் பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை தனக்குள்ளே வைத்துக்கொள்ள அவர் விரும்பவே இல்லை. அதை எப்படியாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சார். அதுதான் நமக்கும் இன்று அவசியமான தேவையாக இருக்கிறது. இயேசுவை நாம் அறிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அந்த அறிந்து கொண்ட காரியத்தை பிறருக்கும் சொல்லக்கூடிய அந்த மனசு நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கு இந்த இறை வார்த்தை நமக்கு சொல்லக்கூடிய அந்த உண்மையாக இருக்கிறது. அதை அந்திரையா செய்தால் நாமும் அதை செய்ய வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நம்மிடமிருந்து விரும்பக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. எனவே அவரிடம் சென்றால் நமக்கு நல்லவைகள் நடக்கும் என்பதோடு மட்டுமல்லாமல் அந்த நடந்த நல்லவைகளையெல்லாம் நம்முடைய அனுபவமாக்கி அதை மற்றவர்களுக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த முக்கியமான ஒரு செய்தியைத்தான் இந்த நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது என்று உணர்ந்து கொண்டவர்களாக நாம் இந்த இப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை கொண்டாடி இருக்கிறோம், அவர் வருகையை கொண்டாடி இருக்கிறோம். அந்த சந்தோஷத்தோடு நாம் இன்னும் நெருக்கமாக ஆண்டவர் இயேசுவிடம் செல்வோம். அவர் நமக்கு நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு ஆண்டவர், உண்மைகளை மட்டுமே சொல்லி கொடுக்கக்கூடிய ஆண்டவர், நேர்மையை மட்டுமே சொல்லி வாழ சொல்லக்கூடிய ஆண்டவர், ஆசீர்வாதங்களை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஆண்டவர். எனவே அத்தகைய ஆண்டவரிடம் நாம் சரணாகதி அடைவோம், அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டு அந்த அனுபவத்தை பிறருக்கும் சொல்லுவோம் என்ற அந்த சிந்தனையோடு தொடர்ந்து வாழ்வோம். ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.